எழும்பூர் காவல்துறை அருங்காட்சியகத்தில் துப்பறியும் நாய்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை எழும்பூர் காவல்துறை அருங்காட்சியகம் கடந்த மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்டது. இங்கு பார்வையாளர்களின் வரத்தை அதிகரிக்கும் வகையில் வாரந்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி காவல்துறையில் உள்ள துப்பறியும் நாய்களின் சாகச நிகழ்ச்சி அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அண்ணாநகர் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர். பயிற்சியாளர் சொல்வதை கேட்ட நாய்கள் வேகமாகவும் மெதுவாகவும் பின்னோக்கியும் தாவியும் சாகசங்கள் செய்து காட்டியது. மேலும் காவல்துறை விசாரணையின்போது வழக்குகளின் நாய்களின் பங்கு என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, நாய்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன உள்ளிட்ட விவரங்கள் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. கரிகாலன், தோனி அவங்க பண்ண சாகசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே எனக்கும் இல்லை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் இந்த மாதிரி ஒரு நாய் இருந்தா வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் படிச்சு இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த நாய்களின் சாகசங்கள் மாணவர்களை வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக கைக்குட்டைகளை வைத்து யாருடையது என்பதை நாய் கண்டறிந்தது அனைவரையும் கவர்ந்தது.